ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் டிவிஷனுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும் கண்டிப்பாக உங்களால் இப்போ நடக்கப்பற எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் சினானிமிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் பண்ணிருக்க வேர்ட்க்கு வந்து சினானிம்ஸ் வந்து ரைட் பண்ண போகிறீங்க ஸோ கிரம்பர் கேட்ரேஜஸ் ட்ரெட் ஸோ இந்த மூணு வேர்க்கு வந்து நீங்கள் சினானிமிஸ் ரைட் பண்ணணும் அடுத்த Choose the most appropriate antonyms கேட்டிருக்காங்க So, rust, defeat, pleasant அடுத்த செவன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா plural form வந்து ரைட் பண்ண போகிறோம் ஸோ டீன்ற வேர்டுக்கு plural form. அடுத்து எய்த் ஒன் prefix word வந்து ரைட் பண்ணணும் So, violet அப்படின்ற வேர்டுக்கு வந்து நம்ம prefix வந்து ரைட் பண்ணணும் அடுத்த choose the correct expansion form. CA அப்படின்ற வேர்டுக்கு வந்து அப்ரிவேஷன் வந்து ரைட் பண்ண அடுத்த ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மீட்டிங் வாஸ் டேஸ் பேட் வெதர் அட் லெவன்த் ஒன் சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் வித் அதாவது காம்பவுண்ட் வேர்ட் வந்து ரைட் பண்ண பாருங்க அடுத்து டுவெல்த் ஒன் வந்து ரைட் ஃபாக்ஸ் ஜம்ப் டேஸ் த வெல் அட் தேர்ட்டீன்த் ஒன் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் டென்ஸ் ஃபார்ம் வந்து ரைட் பண்ணணும் ஸோ த மெட்டல் இன் இன் டேஸ் ஃபார் டுவெண்ட்டி நைன் லாங் இயர்ஸ் அடுத்து அப்ராப்ரியேட் லிங்கர் டாஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கே நாட் செக்யூர் குட் மார்க்ஸ் அடுத்து பார்ட் டூ செக்ஷன் ஒன் வந்து டூ மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் ஹூ வேர் த நரேட்டர்ஸ் நைபர்ஸ் ஹூ இஸ் தாரா தாரினி அட் வேர் வாஸ் நெய்தின் அங்கு ஸ்டீ ஷாப் எயிட்டீன் ஒன் வாட் வாஸ் ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃபார் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து தரோ பண்ணிக்கோங்க அடுத்த செக்ஷன் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொயிட்டிக் லைன்ஸ் கொடுத்து அதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் வந்து டூ மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் எந்தெந்த பொயம்லேருந்து கேட்டிருக்காங்கன்றதையும் ஒரு தடவை தரவ பண்ணிக்கோங்க அடுத்த செக்ஷன் த்ரீ ஆன்சர் எனி த்ரீ ஆஃப் த ஃபாலிங் ஸோ இது வந்து கிராமர் டைப்பில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஏதாவது த்ரீ கொஷின்ஸ் நீங்கள் வந்து ரைட் பண்ண போகிறோம் ஸோ ரீஐரைட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் அதர் வாய்ஸ் அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் சேஞ்ச் இன் இன்ட்டு இன்டேரக்ட் ஸ்பீச்சில் வந்து நீங்கள் ரைட் பண்ணணும் ஸோ டேரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்கிறத இன்டேரக்ட் ஸ்பீச்சில் வந்து சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ண போகிறீங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பஞ்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் ஸோ கொடுத்துருக்க சென்டென்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பஞ்சுவேஷன் ரைட் பண்ண போகிறீங்க அடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ் கம்பைன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அடுத்தது டுவெண்ட்டி செவன் ரீ அரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் ஆர்டர் மீனிங் ஃபுல் சென்டர்ஸ் ஸோ வேர்ட்ஸ் எல்லாமே ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த மீனிங் ஃபுல்லாக கரெக்ட் ஆர்டரில் வந்து ரைட் பண்ணணும் அடுத்த செக்ஷன் ஃபோர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் டுவெண்ட்டி எயிட் பாருங்கள் எ எஸ்டேஞ்சோ வான்ஸ் டு விசிட் த மியூசியம் ரைட் த ஸ்டெப்ஸ் டு கைட் ஹிம் டு ரீச் த டெஸ்டினேஷன் ஸோ ரோட் மேப் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்ட் த்ரீ செக்ஷன் ஒன் ஆன்சர் எனி டூ பேராகிராஃபு ஸோ பாருங்க என்னென்ன பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வென் பை தி யங் சீக்கர் டு ஓவர் கம் இட்ஸ் ஆஃப் ஃப்ளையிங் அட் தேர்ட்டி ரைட் இன் டீட்டெயில் அபவுட் த செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ட்ரைனிங் ப்ராசஸ் வித் த க்ரூ அண்டர்வெண்ட்டு டிஸ்கிரைப் த ஸ்டோரி ஆஃப் அட்டிக் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் அட் தேர்ட்டி டூ கிவன் அக்கௌண்ட் ஆஃப் த லாஸ்ட் டே இம் ஹேமலின் ஸ்கூல் அட் செக்ஷன் டூ பார்த்தீங்கன்னா ஹவ ஆர் டுடே இஸ் உமன் போர்ட்ரைட் பை தி பொயெட் ஸோ பொயட்லேருந்து பேராகிராஃப் வந்து நீங்கள் எந்த ரைட் பண்ண போகிறீங்க ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ்கிறதே பார்த்துக்கோங்க அடுத்து த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் ஸோ ஸ்டான்ஸாக கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ரைட் பண்ணணும் அடுத்த தேர்ட்டி சிக்ஸ் வந்து பேராப்ரேஸ் வந்து கேட்டுருக்கிறாங்க அடுத்து செக்ஷன் த்ரீ ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸோ இது வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் அதாவது தேர்ட்டி செவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீ அரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அதை வந்து கரெக்டாக வந்து சென்டென்ஸில் அரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும் அடுத்த தேர்ட்டி எயிட் வந்து பேசேஜ் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அடுத்து செக்ஷன் ஃபோர் ஆன் சர் எனி ஃபோர் ஆஃப் த ஃபாலோயிங் நைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன்லேருந்து ஃபை மார்க்ஸ் வந்ததா ஃபோர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து அட்டென்ட் பண்ணணும் ஸோ தேர்ட்டி நைனில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது வந்து ரொம்ப ஈஸியா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமோ ஸோ அதை அட்டன் பண்ணுங்க அடுத்து செக்ஷன் ஃபைவ் வந்து குவாட்ரம் த மெமரி போயம் வந்து ரைட் பண்ணனும் ஃபைவ் லைன்ஸ் வந்து கேட்டுருக்காங்க அடுத்து ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து பேராகிரப் ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ